மக்களே வெல்கம் டு சுபத்ராஜ் சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஏன்னா சம்மர் ஸ்பெஷல் சம்மர்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது மாம்பழம் மாம்பழத்தை வச்சு இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன் அது என்னென்னா மேங்கோ கேசரி அந்த மேங்கோ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் ரவை அதுக்கு ஹாஃப் கப் கீ ஒன் கப் மேங்கோ பல்ப் ஹாஃப் கப் ரவைக்கு முக்கால் கப் தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் முந்திரி திராட்சை ஒரு சிட்டிகை உப்பு அப்புறம் சுகர் ஹாஃப் கப் ரவைக்கு நான் ஹாஃப் கப் கீ எடுத்திருக்கேன் நல்லா இதுக்கு தாராளமாக கீ போடுங்க அப்படியே வழுக்கிக்கிட்டு வயிற்றுக்குள்ள ஓடணும் ஜொமைங்கன் சூடான பிறகு இந்த முந்திரி திராட்சை இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு முந்திரி போடுறேன் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிறேன் நீங்கள் ஹாஃப் கப்பு ரவைக்கு ஒரு குவார்டர் கப்புக்கு கொஞ்சம் மேலே கீ எடுத்தாலே போதும் கொஞ்சம் நெய் நிறைய தேவை வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இங்கே யூஎஸில் வந்து நல்ல மாம்பழம்லாம் கிடைக்காது அதனால் நான் அந்த மேங்கோ பல்ப் கண்டெய்னர் விற்பாங்க அதில் இருக்கிற இது மாம்பழத்தை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் ஓகே இது பொன்னிறமாக ஆயிடுச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த திராட்சையை போடுறேன் ஆச்சதுவானதுக்கப்புறம் இந்த ஹாஃப் கப் ரவையை இதிலே அப்படியே போட்டுருது சிம்மில் அப்படியே வறுக்க வேண்டியதான் இப்படி நெய் இப்படி தான் இருக்கும் பரவாயில்ல இன்னும் ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரம் அதெல்லாம் தேவையே இல்லை ஒரே சட்டியில் நம்ம இந்த கேசரியை பண்ணுறோம் ஒரு மூணு நிமிஷம் இந்த சூட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஓகே இப்போ என்னென்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம் ஸோ இப்போ அரை கப்புக்கு நான் முக்கால் கப்பு தண்ணி தர தண்ணி சூடு பண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியமே இல்லை இதுலேயே நீங்கள் அப்படியே ஊற்றிடலாம் இது அப்படியே ஊற்றுறீங்க இது அந்த மாம்பழத்தையும் இதையும் அப்படியே அதில் ஆட் பண்ணுறேன் ஒரு கப் அரை கப்பு ரவைக்கு ஒரு கப் மாம்பழம் போட்டிருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு ரொம்ப வேண்டாம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டேன் மீடியமில் அப்படியே வச்சு குக் பண்ணுங்கள் இது கலர் பொடியோ எதுவுமே தேவையே இல்லை மாம்பழத்தில் இருக்கிற கலரே போதும் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் நல்ல ரவை வேகணும் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் நல்ல மாம்பழ வாசனை வருது இப்போ இந்த டைமில் நல்லா வெந்துருச்சு அரை கப்புக்கு முக்கால் கப் சுகர் இப்போ இதில் முக்கால் கப் சுகர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே கட்டி இல்லாமல் அப்படியே வருது பாருங்கள் கேசரி கட்டியே பிடிக்காது இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரவை கட்டியே ஆகாது ஓகே கேசரி ரெடி பாருங்க இந்த பதம் வரணும் இந்த பதம் வந்த பிறகு நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஆறின பிறகு கூட அதே கொஞ்சம் இறுகினாலும் அப்படி நல்லா வழுக்கிட்டு வரும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அப்படி இறுகிறோம் அதனால் எப்பவும் இந்த பதம் வந்த உடனே இறக்கிடுங்க கேசரி ரெடி இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் செம்மையா இருக்கு
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேங்கோ கேசரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கேசரி, பைனாப்பிள், மாம்பழத்தை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு கேசரி தெரியும்னா நீங்கள் மறக்காமல் எனக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நான் அதை ட்ரை பண்ணி உங்கள் பேரை நேமை டேக் பண்ணி நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் நான் எல்லாருக்கும். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ, பாய் பாய்.